எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். போண்டா கோல நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு சிட்டி. இந்த போண்டா சிட்டில இருந்து பிரமோத் நாயக் அப்படின்ற ஒருத்தர் சரியா 14th January 2009 ஒரு கம்ப்ளைண்ட் தராரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, அது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். யோகிதா நாயக் அவங்களுக்கு 30 வயசு தான் ஆகுது. பிரமோத் நாயக்கோட சிஸ்டர் அவங்க ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க போறது ஒரு ஃபங்க்ஷன்றதுனால நிறைய நகைகளோட புது சாரியோட போயிருக்காங்க. இந்த கேஸோட மிகப்பெரிய க்ளூ என்னன்னா, யோகிதாக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகவே இல்லை. அவங்களுக்கு ரீசெண்டா தான் ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு. அந்த பையன் போண்டா சிட்டிலேயே ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கிறதா யோகிதா இவங்க கிட்ட சொல்லியிருக்கா. இதுதான் இந்த கேஸோட மிகப்பெரிய க்ளூவா இருந்துச்சு. இதை தவிர பிரமோத் காணாம போன அன்னைக்கு என்னென்ன நகைகள்லாம் யோகிதா அணிஞ்சிருந்தா, என்ன சாரி கட்டியிருந்தா, அவளோட மொபைல் நம்பர் என்ன போன்ற டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்தான். இமீடியட்டா யோகிதாவோட கால் லிஸ்ட செக் பண்றாங்க போலீஸ். அந்த கால் லிஸ்ட்ல ஒரு நம்பருக்கு மட்டும் அடிக்கடி கால் பண்ணிருக்கா யோகிதா. அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க. அந்த மொபைல் நம்பர் தான் ஒரு சின்ன விஷயம் ஆட இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. யோகிதா ஆக்சுவலி நிறைய வாட்டி கால் பண்ணது ஒரே ஒரு மொபைல் நம்பருக்கு தான். ஆனா அந்த கால் ரிசீவ் பண்ணப்பட்டது வேற வேற டிவைசஸ்ல. அதாவது யோகிதாவோட கால் லாக் என்ன காட்டுதுன்னா, வேற வேற ஐஎம்ஐ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிருக்கான்னு காட்டுது. அதாவது ஒரு சிம் கார்டை வேற வேற செல்போன்ஸ்ல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்கான் அந்த ஆளு. சரி, அந்த நம்பர் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாக்குறாங்க. அவனோட பேரு மகானந்த நாயக். மகானந்த நாயக் பத்தி சர்ச் பண்ணும் போது தான் போலீஸ்க்கே தெரிய வருது, மகானந்த நாயக் மேல 1995 ஒரு கேஸ் இருக்கு. அதாவது 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கேஸ் இருந்திருக்கு. அது என்ன கேஸ்னா, கிட்னாப்பிங் கேஸ். வசந்தி கவுடே அப்படின்ற ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண கேஸ் அது. ஆனா அந்த கேஸ்ல மகானந்தா தப்பிச்சிட்டான். அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் இருந்துச்சு. போலீஸ் கிட்ட 1995 மகானந்தா தான் வசந்தியை கிட்னாப் பண்ணான்றதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை. ரெண்டாவது, போலீஸ்க்கு ஆட்டோ ரிக்ஷா அசோசியேஷன்ல இருந்து பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. உங்ககிட்ட ஆதாரமே இல்லை, நீங்க ஒரு நரபராதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்கன்ற ப்ரெஷர் இருந்துச்சு. அதனால போலீஸ் 1995 மகானந்தாவை ரிலீஸ் பண்றாங்க. சோ ஆக்சுவலா மகானந்தா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன், ஆனா யோகிதா கிட்ட ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கதா சொல்லியிருக்கான். அதனால இந்த கேஸ்ல ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இமீடியட்டா மகானந்தா அரெஸ்ட் பண்றாங்க. மகானந்தா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கே தெரிய வருது, அவன் யோகிதாவை கொன்னுட்டான். ஆக்சுவலா அவன் யோகிதாவை மட்டும் கொல்ல 15 வருஷமா பெண்களை கொல்றதை தொழிலா வச்சிருக்கான். நம்ம சேனல்லையே நிறைய சீரியல் கில்லர்ஸ் பற்றி பேசியிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான சீரியல் கில்லர் சைனட் மோகன். கிட்டத்தட்ட இந்த கேஸும் சைனட் மோகனோட கேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் இதில் டிஃபர் ஆகும், முக்கியமாக கொலை செய்கிற முறை. நீங்கள் சைனட் மோகனோட கேஸ் இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு ஒரு ஐ கார்டு தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இந்த கேஸுக்கு வருவோம். போலீஸ்க்கு ஆக்சுவலாக இன்னும் நிறைய டவுட் மகானந்த நாயக் மேலே எப்படி வந்துச்சுன்னா, லதா பவர் அப்படின்ற ஒருத்தவங்க மூலமாக. மகானந்த நாயக் போலீஸில் மாட்டினான்றத கேள்விப்பட்ட உடனே லதா பவரே வள்ளியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. லதாக்கு 10th படிக்கும் போதுலேருந்து மகானந்த நாயக்க தெரியும். மகானந்த நாயக்கோட வைஃப் பேர் பூஜா. ஆக்சுவலாக பூஜா மூலமாக தான் மகானந்த நாயக்கே லதாக்கு தெரியும். கொஞ்ச நாட்கள் கழித்து லதாவோட அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு மகானந்த நாயக் அடிக்கடி லதாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். நவம்பர் 2005 அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட செமினியூட் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கான். இதுக்கு பிறகு அந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சான் மகானந்த நாயக். உன்னை கொன்றுவேன், இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே விட்டுருவேன், இப்படி மிரட்டி அந்த பொண்ணை மறுபடியும் பாலியல் வன்புணர்வு செஞ்சா மகானந்த நாயக். இவனோட தொல்லை தாங்க முடியாமையே 2007 தற்கொலைக்கு ட்ரை பண்ணா அந்த பொண்ணு, ஃபெனாயில் குடிச்சா அந்த பொண்ணு, அதிர்ஷ்டவசமா அவளை ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்திட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் அப்புறம் தான் இந்த கேஸ் இன்னும் சீரியஸ் ஆச்சு. மகானந்த நாயக்கும் ஒவ்வொரு உண்மையா கத்துறான். ஆக்சுவலா யோகிதாவை மகானந்த நாயக் என்னைக்கு கொலை பண்ணிருக்கானா, January 10th 2009 ஒரு முந்திரி காட்டுக்குள்ள வச்சுதான் யோகிதாவை கொலை பண்ணிருக்கான். யோகிதாவோட நகைகளை போண்டால இருக்க ரிவோங்கர் ஜுவல்லர்ஸ் கிட்ட வித்துட்டு இருக்கான். அந்த முந்திரி காட்டுல யோகிதாவோட பணமும் அழுகிய நிலையில கிடைச்சது. கடந்த 15 வருஷத்துல 16 பெண்களை இதே மாதிரி கொலை பண்ணிருக்கான் மகானந்தா. இந்த கொலைகளுக்கான ஆரம்ப புள்ளி எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1994 ஆரம்பிச்சது. மகானந்த நாயக் ஆக்சுவலா ஆட்டோ ரிக்ஷால கூட்ஸ் ஏத்துற ஆளு. போண்டால அப்பர் பஜார்ல தான் அவனோட முக்காவாசி வேலைகள் இருக்கும். அந்த சமயத்துல 1994 குலாபி அப்படின்ற ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான் மகானந்த நாயக். குலாபிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனா அவ புருஷனை விட்டு தனியா தான் தங்கிட்டு இருக்கா, அவங்க அம்மா வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கா. மகானந்தாக்கும் குலாபிக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி போக ஆரம்பிச்சது. குலாபிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மகானந்தா. இதுக்கு நடுவில் ரெண்டு பேருக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ஆரம்பிச்சது. ஒரு நாள் மகானந்தா சொன்னா,
என்னோட அம்மா அப்பா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னா. அதனால உன்கிட்ட இருக்கிறதுலயே நல்ல நகைகளா நல்ல புடவையா கட்டிட்டு வான்னு சொன்னா. மகானந்தா குலாபிய கூட்டிட்டு போறது காட்டு பகுதியில இருக்க ஒரு கோயிலுக்கு. போற வழியிலேயே ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இறங்கினாங்க. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போனாங்க. உடல் உறவு செய்ய ஆரம்பிச்சாங்க. சில நேரம் கழிச்சு மகானந்தா குலாபிய கொலை பண்ண பார்த்தான். குலாபி அவன் பிடியில இருந்து தப்பிச்சுட்டா. காட்டு பகுதியில இருந்து ரோடை நோக்கி ஓட ஆரம்பிச்சா. கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சா. மகானந்தா விடாம குலாபிய துரத்திக்கிட்டே இருந்தா. குலாபி ஓடும் போது தடுக்கி விழுந்தா. குலாபி தலையிலேயே ஒரு பெரிய கல்லா போட்டு மகானந்தா குலாபிய கொன்னான். குலாபி அம்மனமா காட்டு பகுதியில இறந்து கிடந்தா. அவளோட துணி நகைகள் எல்லாத்தையும் மகானந்தா எடுத்துட்டு போனான். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க வரைக்கும் மகானந்தாவோட முதல் கொலை. இவனோட ரெண்டாவது கொலை அடுத்த சில மாதங்களே நடந்துச்சு. மகானந்தாவோட வீட்டு காம்பவுண்ட் வால் பக்கத்து ஒன்ஸ் அந்த பொண்ணு மயங்கின உடனே அந்த துப்பட்டாவை வச்சு தர்ஷன் சிகோதாராவை கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணான். அந்த துப்பட்டாவை வச்சு அந்த பொண்ணு மரத்துல தூக்கு போட்டு தூங்குற மாதிரி செட்டப் பண்ணா மகானந்தா. அந்த பொண்ணோட உடம்புல இருந்த தங்கச்சைனை திருடினான். கொஞ்ச நாட்கள்லயே அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் உதவி செய்யற மாதிரி நடிப்பான் மகானந்தா. அந்த பொண்ணை தேடுறதுக்கு உதவி செய்யற மாதிரி நடிப்பான் மகானந்தா. அடுத்த சில நாட்கள்லயே அந்த பொண்ணோட பாடியும் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. ஆனா மகானந்தா மேல போலீஸ்க்கு டவுட்டே வரல. இந்த ரெண்டு கொலைகளும் மகானந்தாக்கு கான்பிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த ரெண்டு கொலைகள் மகானந்தாக்கு என்ன புரிஞ்சதுன்னா துப்பட்டாவை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணா கொலையை ஈஸியா பண்ணலாம்னு புரிஞ்சது. சோ இதுக்கப்புறம் பண்ற கொலைகள்ல ஒரு ஃபார்மட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மகானந்தா. அது என்ன டெம்ப்ளேட்னா முதல்ல பெண்களை சூஸ் பண்றது. சமுதாயத்தால அழகில்லாதவன் முத்திரை குத்தப்பட்ட பெண்களை தான் சூஸ் பண்ணுவா மகானந்தா. அதே மாதிரி ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத பெண்களையும் திருமண உறவு முறிஞ்ச பெண்களையும் சூஸ் பண்ணுவா மகானந்தா. முதல்ல அவங்க கிட்ட போய் ஃப்ரெண்டா பழகுவான். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை காதலா மாத்துவான். அதுக்கு பிறகு அந்த ரிலேஷன்ஷிப்பை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பா மாத்துவான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கை தருவான். ரொம்ப பொலைட்டா பேசுவான். என்னோட அப்பா அம்மாக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நல்ல நகைகளும் நல்ல ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வான்னு சொல்லுவான். அவங்க அப்பா அம்மாவை சந்திக்கிற இடம் ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கோவிலா இருக்கும். அந்த கோவிலுக்கு போற வழியிலே ஒரு காட்டு பகுதியில் அந்த பெண்ணை இறக்குவான். காட்டு பகுதியில் ரெண்டு பேரும் உடல் உறவு கொள்வாங்க. உடல் உறவு கொள்ளும் போதே அந்த பொண்ணோட துப்பட்டாவை எடுத்து விளையாட்டா அந்த பொண்ணோட கழுத்தில் சுற்றுவான். அந்த பொண்ணு இவன் மேலே உள்ள நம்பிக்கையில் இவன் விளையாடுறான்னு நினைக்கும். அந்த பொண்ணு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த துப்பட்டாவை வச்சு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொள்வான். அந்த பொண்ணோட நகைகள் துணி மணி ஹேண்ட்பேக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துப்பான். அந்த பொண்ணு உடம்புல ஒத்து துணி கூட விட்டு வைக்க மாட்டான். அது காட்டு பகுதின்றதுனால யாருமே அந்த உடம்பை கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த உடம்பு அழுக ஆரம்பிச்சிடும். மிருகங்கள் பறவைகள் அந்த உடம்பை தின்ன ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணோட எந்த பொருளுமே அந்த பகுதியில் இல்லாததுனால செத்தது அந்த பொண்ணு தானே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகானந்தாக்கு இது வரைக்கும் 3 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அப்லோட் பண்றேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, மகானந்தா எதுக்காக சமுதாயத்தில் அழகில்லாதவன் முத்திர குத்தப்பட்ட பெண்களை சூஸ் பண்ணானா? ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சமுதாயம் அவங்கள திரும்ப திரும்ப நீ அழகில்லன்னு அவங்கள முத்திர குத்திக்கிட்டே இருக்கும். முன்னெல்லாம் எவண்டி கட்டிப்பான் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையை அவங்களுக்குள்ள வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை தன்னோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டா மகானந்தா. உங்களை நீங்கள் சுப்பீரியராக ஃபீல் பண்ணிக்க வேணாம், பட் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்காமல் இருக்கலாம்ல. ஏன்னா நம்மளோட வீக்னஸ் இன்னொருத்தனோட ஸ்ட்ரென்த்தாக மாறும். இந்த டைலாக் ரொம்ப பழைய டைலாக்காக இருக்கலாம், கிரிஞ்சு டைலாக்காக கூட இருக்கலாம். அழகுன்றது எப்பவுமே இங்கே இருக்கிறது இல்லைங்க, இங்கே இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.